குட்டி செவரு சீசன் த்ரீ எபிசோட் டூக்குள்ள நம்ம இப்ப போக போறோம். வழக்கமா அவர் அதே என்று நம்ம பெருந்தலைகள் செலிபிரிட்டிகள் வினோத் விவேக் வந்திருக்காங்க. வணக்கம் வினோத், வணக்கம் விவேக், எப்படி போகுது எல்லாம்? வணக்கம் வணக்கம், நல்லா போகுது. சீசன் பக்கத்துல வர்றதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டும் பில்ட் அப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். விவேக் வணக்கம். நீரஜ் வணக்கம். வினோத், அதேதான், இப்போ சீசன் பக்கத்துல வேற வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி சீசன், பார்ப்போம் புது எபிசோட். அதாவது வந்து நம்ம 7 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நீங்க எபிசோட் ரிலீஸ் பண்றீங்கன்னு நம்மள வந்து ஒருத்தர் வந்து நம்மளோட தீவிரமான ரசிகர் வந்து இது பண்ணியிருக்காரு. நம்ம என்ன முடியாமலாம் அப்படி பண்ண மாட்டோம். நமக்கு வந்து வார வாரம் கண்டென்ட் போடணும், அதுல வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது, அதே நேரத்துல நல்லாவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றது? வெறும் நம்ம 3 பேர் தான் பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வாரம் இதுல முதல்ல நம்மளுக்கு ஒரு ரசிகர் இருக்காரு அப்படின்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம பேசுறதே ஒரு 4 பேர் கேக்குறாங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். எஸ், இப்ப வந்து சரி, மெயினா வந்து நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்னா, நம்ம பாலுங்க இன்னைக்கு வந்து குரூப் ஸ்டேஜை தாண்டி நம்ம வந்து குவார்டர் ஃபைனலுக்குள்ள போயிருக்கோம். அது வந்து எவ்வளவு நாள் கழிச்சு ஒரு குரூப் ஸ்டேஜை தாண்டி இருக்கோன்றது எனக்கு மறந்து போச்சு. அதனால வந்து நம்ம அதை பத்தி பேச வேணாம். குரூப் ஸ்டேஜ்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பேசுவோம். குரூப் ஸ்டேஜ் டுரன் கப் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம், டுரன் கப்பை வந்து நம்ம ஸ்குவாட் பத்தி எல்லாம் பேசும்போது இந்த டோர்னமெண்ட்ல வர ரிசல்ட் வந்து பெருசா இந்த டீம் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா வந்துட்டு ஐயோ குவாலிஃபை ஆகலையே அப்படின்னு சொல்லிடவும் வேண்டாம். போய் அவங்க நல்லா ப்ரோக்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஆஹா நாங்க இந்த தடவை டைட்டில் அடிக்க போறோம் அப்படின்னு ஹைப் பண்ணவும் வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீ சீசன் டோர்னமெண்டாவே ட்ரீட் பண்ணணும். கம்படிட்டிவ் மேட்சஸ் தான் இல்லைன்னு சொல்லல, பட் ஸ்குவாட்ல இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃபுல் ஸ்குவாட் ஆடல. ஒரு ரொமாரியோ வின்சி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இன்ஜோர்டாவே இருக்கிறாங்க. ராஃபாக்கு என்ன ஆச்சுனே அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த அந்த ஒரு ஸ்குவாட் ஃபுல்லா ஆடல, இருக்கிற பிளேயர்ஸ்க்கு நிறைய மினிட்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அந்த விஷயத்துல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2-3 பிளஸ் பாயிண்ட் கண்டிப்பா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோக்ரெஸ் பண்ணதுல சந்தோஷம். எவ்வளவு தூரம் போறாங்களோ போகட்டும், ஏன்னா அது எந்த அளவுக்கு அவங்க ப்ரோக்ரெஸ் பண்ணி போறாங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் சீசனுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இன்னும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். விவேக் ப்ரோ, அதேதான் இப்போ டியூரன் கப் வந்து கிட்டத்தட்ட அது ப்ரீ சீசனா தான் நானும் கன்சிடர் பண்ணேன். சொல்ல ஸோ அதுல ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றதுக்குலாம் இல்லை. நம்மளோட பிளேயிங் ஸ்டைல் என்ன, அந்த பிளேயர்ஸ்லாம் அதுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகிறாங்க அதை பார்க்கறது தான் நான் மெயினாக யூஸ் ஆகும் பார்த்தேன். ஆனால் அப்படி அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா கூட இப்போ கேம் பை கேம் பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாகவே தெரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் கேமுக்கும் இப்போ இன்னைக்கு ஆடினதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, நிறையா கொஹேஷன்லாம் இருக்குது டீமுக்குள்ளே. ஸோ ஓரளவுக்கு ஆடுறாங்க. பட் இப்போ போன கேம் பார்த்தீங்கன்னா நம்ம பல வருஷமா இருக்க அந்த ஒரு வரி இருக்குதான் செய்யுது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோல். ஆக்சுவலி இப்போ போன கேம் நம்ம 4 கோல் அடித்தாலுமே ஒரு 10 கோல் அடிச்சிருக்கலாம் போன கேம். ஆக்சுவலா சிஸ்கோவிச் மட்டுமே ஒரு 5 கோல் போட்டுக்கலாம். ஸோ அந்த வரி இருக்குதான் செய்யுது. ஏன்னா நமக்கு இன்னைக்குமே அவருக்கு சான்ஸ் கிடைச்சது நிறைய. ஏன்னா ஐஎஸ்எல் கேம்ஸ்ல வந்து இந்த அளவுக்கு சான்ஸ் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அதே தான் ப்ரீ சீசன் தான், ஸோ இன்னும் டைம் இருக்கு. அவங்க ஸோ கோச்சுக்கு கூட இன்னும் அவங்க கூட எக்ஸ்ட்ரா ட்ரெயின் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஸோ ஓகே, ஹாப்பி தான். ஆக்சுவலா குவாலிஃபை ஆனது ஹாப்பி தான். குவார்டர் ஃபைனல்ஸ் இன்னொன்னு, குவார்டர் ஃபைனல்ல வந்து நமக்கு ஐஎஸ்எல் டீம் தான் ஆப்போனன்ட். அவங்களும் லைக் ஃபுல் ஸ்ட்ரென்த் தான் இருக்காங்க. ஸோ நமக்கு ஜட்ஜ் பண்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் அது பெட்டரா இருக்கும். ஆக்சுவலா இப்ப நம்ம ஆடின 2 டீமுமே வந்து ஐ லீக் டீம்ஸ் நம்ம ஜெயிச்சது. ஸோ மும்பை சிட்டி கூட ஆடுறப்போ நம்மளோட லெவல் என்னன்னு தெரியும் ஓரளவுக்கு. ஐ மீன் ஃபுல்லா ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அதாவது ரொம்ப எக்ஸைட்டும் ஆக வேணாம், அதே நேரத்துல ரொம்ப டிப்ரெஸும் ஆக வேணாம் அப்படின்ட்டு ஒரு அந்த செவுத்துல போய் நிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. மும்பை சிட்டி, நம்ம வந்து மும்பை சிட்டி வந்து இப்போ அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஈஸ்ட் பெங்கால் நம்மள்ட்ட இருந்து நிறைய பிளேயர் வாங்கி நமக்கு நிறைய பிளேயர் தந்த ஒரு கிளப், அவங்கள 4 கோல் போட்டு அடிச்சது. அதுல இருந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு நல்ல இதுவா எடுத்துட்டு அவங்கள பீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா மும்பையா? எடுக்கலாம். அதுல ஒரு விஷயம் இருக்கு, அங்க இங்க இருந்து கோல் அடிக்கலன்னு நம்ம கதறிக்கிட்டு இருந்த சாண்டியா அங்க போய் கோல் கோலா அடிக்கிறாரு மும்பை சிட்டிக்கு. அதுவும்
அவர் ஒரு த்ரெட்டா இருப்பாரு கண்டிப்பா. ஆனா ப்ரீ சீசன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த ஈஸ்ட் பெங்கால் ரிசல்ட் அந்த கேமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்களுமே வந்து அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படியே கேம் பை கேம் இம்ப்ரூவ்மெண்ட் மினிட்ஸ் அப்படிங்கறத தான் அவங்களும் பாக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா மும்பை சிட்டி மாதிரி ஒரு டீம் இந்த டோர்னமெண்ட்டை வந்து பில்ட் பண்ணதான் ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவங்களும் ஸ்குவாட் ஃபுல்லா புரட்டி போட்டிருக்காங்க. என்னதான் கிரேக் ஸ்டூவர்ட் அது இதுன்னு வாங்கி டீமை சேர்த்துட்டாலும், கேரளாவில இருந்து ஸ்ட்ரைக்கர்னு சேர்த்துட்டாலும், அவங்களுமே வந்து இப்பதான் ஒன்னா ஆடுறாங்க. ஸோ நம்ம வந்து உடனே அப்படியே வந்து சென்னையினோட சான்சஸ் ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. பட் நல்ல ஒரு கம்படிட்டிவ் கேமா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும்தான் நான் எதிர்பார்க்கறேன். இருந்தாங்க அடிக்கிறது இல்ல, பட் வஃபா அந்த விஷயத்துல கொஞ்சம் பரவாயில்ல. அங்க பால் அப்படின்னு இருக்கப்பல, ஒரு ஆஸ்திரேலியன் சென்டர் பேக் இருக்கப்பல, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கப்பல. நினைச்சேன் நம்ம வந்து இந்த பழைய பிக்சர்ல இருந்து இப்போ வந்து நம்ம ஐஎஸ்எல் பிக்சரும் வந்து இந்த பாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து என்ன வந்து பெருசா வந்து நமக்கு வந்து கிளாரிங்கா தெரிஞ்சது? இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பாக்குறது எப்படியுமே வந்து பிஎஃப்சி கேபிஎஃப்சி கூட எப்போ ஆடுறோம் அதுதான் வந்து ஃபர்ஸ்டா தெரியும். இன்னொன்னு வந்து இப்ப நமக்கு ஃபேன்ஸ் அலவுட்னால அவே கேம்ஸும் கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு இதாக தான் இருக்கும். பெங்களூரு அவே, கேரளா அவே, இப்போ ஹைதராபாத் கூட நமக்கு ஆக்சுவலா கொஞ்சம் நிறைய ரைவல்ரி இருக்கு. ஸோ அங்கேயும் போகணும். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபர்ஸ்ட் நமக்கு கண்ணில் படுறது. ஹோம் ஸ்டேடியம்ல போறதுக்கு அதுவே ரொம்ப ஆக்சுவலா ஈகர். ஸோ ஃபர்ஸ்ட் கேமே பிஎஃப்சி கூட தான் சுமரம் அப்படிங்கிறப்போ அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். இல்ல இந்த தடவை ஃபர்ஸ்ட் நோட் பண்ண விஷயம் அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே நான் நிறைய ஃபேன் நம்ம வந்து நான் ஸ்டேடியம் போயிட்டு இருந்த ஒரு அஞ்சாறு வருஷமும் சரி, அதுக்கப்புறமா இப்போ ப்ராட்காஸ்ட் சைட்ல வந்தப்பவும் சரி, நிறைய பேர் நிறைய நண்பர்கள் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் ப்ரோ எப்ப பார்த்தாலும் வீக் டேஸ்லயே சென்னை மேட்ச் வைக்கிறாங்க, வீக்கெண்ட்ஸ்ல எந்த மேட்சும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அது அந்த கவலை வந்து நிறைய டீம்ஸ்க்கு இருந்திருக்கு. ஒரு மூணு நாலு டீம் தவிர பாக்கி எல்லா டீம்ஸுக்குமே இந்த குறை எல்லா ஃபேன்ஸுக்குமே இருந்திருக்கு. ஆனா அது ஓரளவுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தேர்ஸ்டே டு சண்டே ஃபிக்சர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு மண்டே ஓகே அங்கங்க ஒரு ஃபிக்சர் இருக்கு, பட் அந்த மாதிரி ப்ரிடாமினா வீக்கெண்ட்ல ஃபிக்சர்ஸ் வர்றதுனால ஓரளவுக்கு போன தடவை மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அதுலயுமே நிறைய நொட்ட நொல்ல குற்றம்லாம் கண்டுபிடிச்சு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் சென்னைக்கு மட்டும் அஞ்சரை மணி மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிக்சர்ஸை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது எதுக்குமே என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா நான் சத்தியமா என்கிட்ட அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. நீங்க எப்ப அந்த பிக்சரை பார்த்தீங்களோ அப்பதான் நானும் அந்த பிக்சரை பார்த்தேன் அப்படின்ற ஒரு பதிவை கண்டிப்பா சொல்லி ஆகணும். பட் எனக்கு அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட்டை தவிர ஃபேன்ஸ்க்கு வீக்கெண்ட்ஸ் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷத்துல இருந்து பில்ட் ஆயிருக்குன்ற ஒரு பிளஸ் பாயிண்ட்டை தவிர, நான் முதல்ல பார்த்து ஆஹா அப்படின்னு நினைச்சது வந்து மொதல் மூணு மேட்ச்சு, அதாவது அக்டோபர்ல ஆட போற மூணு மேட்ச் எடுத்த உடனே ஏடிகே மோகன் பகான கொல்கட்டாவில் போய் அவே கிரவுண்ட்ல சந்திக்கிறோம். அப்புறம் மொதல் ஹோம் கேமு பிஎஃப்சி, அதுக்கு அடுத்த ஹோம் கேமு கோவா. இந்த மூணு போட்டியும் கண்டிப்பா வந்து டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆப்போசிஷன். ஸோ எப்பயுமே அந்த ஒரு மொமெண்டம் அப்படி இப்படிலாம் நிறைய பேசுவோம் இல்லையா. ஏன்னா வந்து போன வருஷம் வரைக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் வேற எல்லா மேனேஜரும் கொடுப்பாங்க, வி ஆர் பிளேயிங் எவ்ரி டூ டேஸ், வாட் கேன் ஐ டூ, மை பிளேயர்ஸ் ஆர் டயர்ட் அப்படின்னு. இப்போ சொல்ல முடியாது, எல்லா டீமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் மினிமம் கேப் கிடைக்கிற மாதிரியும் இருக்கு. நம்மளுக்கு அந்த ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 10, 14, 21, ஸோ கேப் இருக்கு. அந்த கேப் இருக்கும்போது நம்ம அந்த எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
அதை தவிர விவேக் சொன்ன மாதிரி கண்டிப்பா பெங்களூரு மேட்சஸ் அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் மேட்சஸ் போத் ஹோம் அண்ட் அவே அது வந்து கண்டிப்பா எல்லாருமே நோட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரெண்டு விஷயம் எனக்கு அந்த ஸ்டார்ட் எப்படி பண்ண போறோம் பிளஸ் வீக்கெண்ட் ஃபிக்ஸ்டர்ஸ் இன்னும் மக்கள் வருவாங்களா மரினா அரினாவுக்கு வருவாங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேரளா அண்ட் த பெஸ்ட் சைடு ஃப்ரம் கல்கட்டான்னு இருக்கும். இப்போவும் பெஸ்ட் சைடு ஃப்ரம் கல்கட்டா தான் இருக்கு கரெக்டா? மொஹமெடன் ஸ்போர்ட்டிங்கா சொல்றீங்க? அது அவங்க கல்கட்டாலயே இருக்காங்க. ஓ வேற யாரையோ சொன்னீங்களா நீங்க? இல்ல பெங்கால்ல இருக்க ஒரு டீமை சொன்னேன். சரி ஓகே நம்ம அப்படியே வந்து நம்ம ரொம்ப காமெடியா போறோம். அப்படிங்கறது தெரியும். பட் அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த தடவை ஈஸ்ட் பெங்கால் ஆட போறாங்க அப்படிங்கறது நம்மளும் பாத்துக்கலாம். நம்ம வந்து நமக்கு முன்னாடி யாரெல்லாம் விளையாடுறவங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி பார்த்து ஓகே இந்த டீம் எப்படி இருக்கு இந்த டீம் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பத்தாந்திக்குள்ள ஒண்ணு பண்ணிடலாம். பட் அந்த பார்த்து சந்தோஷப்படுறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அங்க முதக்கே மாட வேண்டிய ஏடிக்கே தூக்கி நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம எப்படி அதை டீல் பண்ண போறோம்ன்றது அப்புறமா தான் பார்க்கணும். இந்த கிரவுண்டில் மறுபடியும் வரோன்னு பேசும்போது சீசன் டிக்கெட் அப்படின்ட்டு மறுபடியும் வந்துச்சு. எல்லாரையும் வந்து கிரவுண்டில் உங்களை பார்க்கறதுக்கு ஆளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அங்கே வந்து எவ்வளோ பேரை நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த சீசன் டிக்கெட்டில் வாங்கியாச்சா நம்மளுக்கு வேற சீசன் டிக்கெட் இருக்கு வினோத்துக்கு. அவர் வந்து எப்போ வேணா எங்க வேணா எப்படி வேணா வரலாம். விவேக் நீங்க எப்படி சீசன் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்றீங்களா? அந்த சீசன் டிக்கெட் வச்சு சீசன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பி தான். அது கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. ஏன்னா இப்போ அந்த பேசிக் அந்த சில்வர் வந்து 2100 சம்திங் தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ 10 கேம்ஸ்னா அது பர் கேம் 200 ரேஞ்சில தான் வருது. ஸோ அதுக்கு கீழே கண்டிப்பா இருக்காது. பட் நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ அந்த கோல்டு தான் நானுமே வாங்கணும். பட் இப்போ என்ன கன்ஃபியூஷன், என்ன பேர் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஜெர்சி பின்னாடி. ஸோ அந்த கிளாரிட்டி முடிச்சுன்னா நான் புக் பண்ணிடுவேன். ஸோ ஆன் த ஹோல் ஹாப்பி இந்த சீசன் பாஸ். அண்ட் இப்போ கிளப்லேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா ஜெஸ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அந்த மீட் அண்ட் க்ரீட் மட்டும் அது வீக்கெண்டில் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபார் த கோல்டு சீசன் சீசன் டிக்கெட் கரெக்ட். நீங்க ஏன் டவுட் பண்றீங்கன்னே தெரியல விவேக். நீ எப்பயும் போல ஆர்கே ஒன்று தானே விற்க போறீங்க, அதை வச்சுக்கோங்க அவ்வளவுதானே, விற்க மாட்டீங்களா? போன தடவை நல்ல ஞாபகம் இருக்கு விவேக் ஆர்கேவோ அப்படின்னு ஸ்பேஸே விடாம அடிச்சிருந்தீங்க. என்னுடைய இது யா என்னுடைய விஷயம் என்னன்னா, நான் 2 வருஷமாச்சு பேண்டமிக் வந்ததும் வந்தது யாரும் ஸ்டேடியமுக்கே போல. பட் அதுக்கு ஒரு சீசன் முன்னாடி இருந்தே நான் வந்து ஸ்டேடியம் வராத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து சீசன் பாசஸ் ஓட பிரைசிங் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய நெய்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரோடைய சீசன் டிக்கெட்டும் பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா பாதி சம்பளம் அப்பாவோட சம்பளம் உங்களுடைய பாக்கெட் மணி ஏதாவது இல்லைன்னா இந்த யூஸ்வலா சொல்லக்கூடிய ஒரு ட்ரால் மெட்டீரியலான பாதி கிட்னி கேட்கறாங்க அந்த மாதிரி நிறைய தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 10 மேட்சுக்கு 2000 ரூபா, ஒரு மேட்சுக்கு 200 ரூபா அப்படிங்கறது வந்து ரொம்ப 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 நாமினலான பிரைசிங்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னொரு பேக்கேஜ் அந்த கோல்டு பேக்கேஜ் வந்து ஏதோ 3300 ரூபாய் கிட்ட வருது, அதுல ஒரு ஜெர்சியும் வருது. நான் அதுக்கு வந்து நிவ்யா போனேன், சரி நம்ம தான் ஜெர்சியாவது வாங்குவோம்னு 350 ரூபா இருந்தது. சரி ஓகே பிளஸ் ஆர் மைனஸ் வவுச்சரு மீட் அண்ட் கிரீட்லாம் கொடுத்து 3300ன்றது ரொம்ப ரொம்ப நாமினல் ப்ரைசிங்காக தான் எனக்கு பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு விண்ணப்பம் வச்ச மாதிரி நானும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். சீசன் பாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நானும் மேன்செஸ்டர் யுனைடெட்லாம் சப்போர்ட் பண்ணுறேன், வருஷம் வருஷம் அங்கேயும் சீசன் டிக்கெட் வாங்குறேன். ஆனால் இனி வரைக்கும் நான் இந்தியா விட்டே வெளியே போனது கிடையாது. மேன்செஸ்டர் யுனைடெடுக்கு அங்கே சீசன் பாஸ் வாங்குறேன். அந்த மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுற மக்களுக்கு, அதாவது சென்னை வந்து மேட்ச் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு இதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு மூணாவதா ஒரு பேக்கேஜ், ஒரு பிரான்ஸ் பேக்கேஜ், ஒரு வெங்கல கிண்ணமாவது கொடுத்து அதுல வெறும் ஜெர்சி இல்ல அந்த ஸ்கார்ஃப் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஜோக்ஸ் அப்பாட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு நிறைய இந்த கிளப்ல நடக்கிற விஷயங்கள் தெரியும். அதுல வந்து அவங்க எவ்வளவு ரெவென்யூ எடுக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்றது நல்லா தெரியும். அதுவும் நம்ம இந்த மாதிரி பிரைசிங் வச்சு
ரெவென்யூ எடுக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டம். பட் வெளியே என்ன எனக்கு தெரியும், இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து சென்னையை விட்டு இருக்காங்க, அவங்களால எல்லா மேட்சுக்கும் வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அது வந்து கம்மியா சேல்ஸ் ஆகுதா என்னன்றது என்னால சொல்ல முடியல, பட் நான் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா எடுப்பேன். ஏன்னா இப்ப வந்து நான் ஒரு பத்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு நான் வந்து ஸ்பான்சர் பண்றேன், என்ன என்னால்தான் போக முடியலன்னு சொல்லி நான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தேன். பட் அது பண்றது தவிர எனக்கும் வந்து ஒரு சீசன் டிக்கெட், ஒரு சீசன் ஹோல்டர், டிக்கெட் ஹோல்டர் அப்படின்ற ஒரு பெருமை வேணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அது பண்ண முடிஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு ஒரு விண்ணப்பம், அவ்வளவுதான். அது யாராச்சும் கிளப்ல இருந்து பார்த்து இதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சேர்ந்துச்சுன்னா ஓகே. ரைட், ஓகே, கோட் வேர்ட் அக்செப்டட் அதானே, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா வந்து எனக்கும் ஒரு இது இருக்கு, நான் ஏதாவது பிளேயர் பேர் போடலாமா அப்படின்னு நான் வந்து எங்கேயாச்சும் இது பேர் போட்டாலே கிளப்ல இருந்து கூட அடிக்க வராங்கப்பா ஆளுங்க, அப்படி எல்லாரும் பண்ணி வச்சிட்டீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படி. பண்ணது என்னன்னா, சென்னை மட்டும் இல்ல யுனைடெடுக்கும் இதேதான் படிக்கிட்டு இருக்கேன். நீ எந்த பிளேயரை செலக்ட் பண்றியோ அவன் துன்பப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே அமைச்சிடுறாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியே வரணும்ன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தோட உன்னை வந்து கட்டைய போடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு உன் பேரை போட்டே வாங்கிப்பா, ஒக்பேச்சே பேர் போயிடுங்க நீரஜ். ஏன்னா ஒக்பேச்சே நம்ம கூட வந்தாதான் அடிச்சு தள்ளுறாரு, அட்லீஸ்ட் அந்த பக்கம் பார்ப்போம். இல்ல இது இது தவறு, இது ரொம்ப ரொம்ப தவறான இது. இப்ப வினோத் வந்து சொன்ன மாதிரி மேபி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுக்கலாம், வெறும் ஜெர்சி மாத்திரம் வாங்குறது, ஜெர்சி கூட வந்து வேற ஏதாவது ஒரு வவுச்சர் ஒன்னு கொடுத்து ஒரு மேபி ஒரு 1000-1500 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில கொடுத்தா மேபி அதுக்கு அதை வாங்கறதுக்கு நிறைய பேரும் வந்து கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் நான் இதை இன்னொரு விஷயம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம நான் ஜென்ரலைஸ் பண்ண நினைக்க வேணாம், நம்ம ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 25+ to 35 அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகி கல்யாண ஆகி செட்டில் ஆகி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது சீசன் டிக்கெட் வாங்கி அவங்க வருவாங்க. பட் அவங்களுக்குன்னு இப்போ வந்து என் ஒய்ஃபுக்கு வாங்கணும், என் குழந்தைக்கு வாங்கணும், என் தம்பிக்கு வாங்கணும், எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு ஒரு ஆப்ஷனா இருக்கும். இல்லை யாருக்காவது பர்த்டே வருது நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்ட்டு நான் அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அது இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். அதுவும் ஒரு ஒரு அவென்யூன்னு நினைக்கிறேன் டு ஆஸ் ஃபேன்ஸ் இந்த சென்னையின் பிராண்டை வந்து இன்னொருத்தரை கொண்டு போறது. ஏன்னா நான் இதை வந்து ஒரு ஆர்சனல் ஃபேனோ ஒரு ஒரு யுனைடெட் ஃபேனோ ஒரு ரியல் மட்ரிட் ஃபேனோ பார்சிலோனா ஃபேனோ பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க தம்பிக்கு அவங்க அண்ணனுக்கு பிறந்தநாள் வரும்போது ஜெர்சி அங்கேருந்து வாங்கி கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி ஏதாவது மெம்பர்ஷிப் வாங்கி கொடுக்கறதுன்றது ஒரு வழக்கமா இருக்கு. அந்த ஒரு ட்ரெடிஷன் இங்கே பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஸ்டேடியம் போகணும் போக முடியுன்ற சூழ்நிலை இருக்குமா இல்லையான்னு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு அவென்யூ இருந்தா கண்டிப்பா அதை வந்து வாங்குவாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நான் ஏஜ் குரூப்ப மட்டும் கொஞ்சம் வந்து பெருசா சொல்லிருக்கலாம், ஜஸ்ட் மிஸ். சரி பரவாயில்ல, ஓகே. நம்ம வந்து ஆக்சுவலா வினோத் சொன்ன மாதிரி இன்னொன்னு ஒண்ணு ஞாபகம் வந்தது, கிளப் மர்ச்சன்டைஸ் மட்டும் எனக்கு வந்து வேணும், கொஞ்சம் பர்சனலைஸ்டா கிளப் மர்ச்சன்டைஸ் வேணும் அப்படின்ட்டு வந்து சென்னையில் இல்லாத ஒரு பர்சன் வந்து என்கிட்ட வந்து டிஎம் பண்ணிட்டு இருந்தான். வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீஸ் டேக்கிங் த கோல்டு மெம்பர்ஷிப். எல்லாராலையும் அதை வந்து பண்ண முடியாது, எல்லாரையும் அதை வந்து பண்ணணும்னு நம்ம கேட்க முடியாது. ஸோ வந்து இது இது வந்து ஐ திங்க் இன்னும் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் மேபி இன்னும் ஊர் எல்லா அதாவது சென்னையை தவிர எல்லா ஊரும் வந்து ஒரு நிறைய பேர் வந்து ப்ளீட் ப்ளூ நம்மளோட ப்ளூ ஹோம் ஜெர்சியை வந்து நிறைய பேர் அவங்க பேர் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிளேயரோட பேரை போட்டு இது பண்ணிப்பாங்க. நமக்கு தான் அது முடியாது, நமக்கு பிடிச்ச பிளேயர் போடுறது. ஸோ இப்போ வந்து அந்த பாயிண்ட் இந்த இந்த பாயிண்ட்ல ஆட் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது ரொம்ப ரொம்பவே கரெக்ட். ஏன்னா ஒரு ஜெர்சி வெப்சைட் தனியே இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம கிளப் வந்து ட்ரைனிங் கிட்டு இந்த ஜாக்கெட் எல்லாமே தனியே இன்னொரு வெப்சைட்லயும் விற்கிறாங்க. பட் எவ்வளவு பேர் அதுல போய் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தெரியல. பட் ஒரு அது ஒரு சீசன் டிக்கெட் ஒரு பேக்கேஜ், அது கூட சேர்ந்து ஒரு ஸ்பான்சர் வவுச்சர், ஒரு மீட் அண்ட் கிரீட்டுக்கான ஒரு லக்கி ட்ரா, ஏதாவது ஒண்ணு அப்படி சேர்ந்து வரும்போது கண்டிப்பா அது இன்னும் ஒரு இன்வைட்டிங்கான ஒரு ப்ராஸ்பெக்டா இருக்கும். நான் வில்லிங்கா வந்து 1000 ரூபா போட்டு ஒரு ஜெர்சி வாங்கி கிஃப்டா கொடுக்கணுமா, இல்ல 1000 ரூபா நான் வேற ஏதாவது வாங்கி கொடுத்துருவோமான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தவிர தாண்டி போய் இன்னொருத்தரையும் இந்த ஒரு சீசன் டிக்கெட் அவருக்கும் ஒரு சீசன் டிக்கெட் ஹோல்டர்ன்ற ஒரு நம்பர் ஒரு கார்டு ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே, டேக்கிங் த கிளப் ஃபார்வர்ட்.
உங்களுக்கு வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் வாங்குறதுல இருந்து அடுத்து எக்ஸ்ட்ராவா ஒரு 200 பேர் சேர்ந்தாலுமே அது வந்து ஒரு லாபம் நினைக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் டு டேக் த கிளப் பியாண்ட் சென்னை. ஏன்னா மேட்ச்ல சென்னையில இருக்கிறவங்க மட்டும் பாக்குறது போறது இல்லை. இப்ப நமக்கே தெரியும், நிறைய பேர் பெங்களூர்ல வந்து பாத்துட்டு போறாங்க, சேலம்ல இருந்து வராங்க, ஊர்ல இருந்து பஸ் பிடிச்சு ஓவர் நைட் வந்து மேட்சை பார்த்து திரும்பி போறவங்க நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும். பட் இதை அஃபோர்ட் பண்ண முடியாத நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோட இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்றது நான் கண்டிப்பா வழிமுறை. விவேக் ரொம்ப நேரமா ஏதோ வந்து ஒரு பெரிய கருத்து அப்படியே இறக்குற மாதிரி ஒரு இதுல இருக்காரு. எஸ் விவேக் மக்களுக்கு சொல்ற ஒரு கருத்து தான். சோ 2 வருஷம் கழிச்சு நம்மளும் வந்து கிரவுண்டுக்கு வரப்போறோம், நம்ம டீமும் நம்ம கிரவுண்டுக்கு வரப்போகுது. அதனால வந்து கிரவுண்ட்ல வந்து யூஸ்வலா வர்றதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீப்புள் வரலாம். இப்போ இந்த சீசன் டிக்கெட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸ்டாண்டு அப்புறம் ஏ அண்ட் பி நம்ம இதில் இருக்கு. ஸோ அது தவிர மற்ற இடத்தையும் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் தவிர மற்ற எல்லாமே வந்து வீக் எண்டில் தான் வருது. ஸோ நம்ம வந்து பக்காவாக பிளான் பண்ணி நம்ம வந்து எல்லா கேம்ஸையும் பார்க்கலாம். இன்னொரு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த சீசன் டிக்கெட் மெம்பர்ஷிப் அதில் வந்து நீங்கள் வந்து கோல்டு சில்வர் அப்படின்னு பார்த்துருக்கீங்க, அதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் அதையும் வந்து நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க. நாங்கள் வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கை போன வீடியோவில் சொன்ன மாதிரி பேசுவோம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து செமிஸ் அப்படி இப்படின்னு போகும்போது நம்ம எடுக்க போகிறோம். இல்லைன்னா வேற ஒரு பெரிய டாப்பிக்கோட வரும், ரொம்ப பெரிய டாபிக், பிரேக்கிங் நியூஸ் அப்படி ஏதாவது வச்சு வரும். சீரியல்ல முடிக்கிற மாதிரி முடிக்கிறாருப்பா இவரு, தொடரும் அப்படின்னு போட்டு ட்விஸ்ட் அங்க வச்சாருப்பாரு ட்விஸ்ட் அப்படின்னு. ட்விஸ்ட் என்னன்னு எனக்கும் தெரியாது, நான் சும்மா அப்படியே பில்டப் பண்றேன். நான் மாலை சொல்றாரு, நான் பில்டப் பண்றேன், வேற யாரும் எதுவும் கேட்காதீங்க. ரைட், ஸோ தேங்க்யூ வினோத், தேங்க்யூ விவேக். அன்டில் தென் see you all, take care, bye bye. Bye, thank you.